ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மும்பை சமையலில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகணும், நம்ம கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு உளுந்து நல்லா வெடிக்குது, நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட நம்ம ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு அளவு வதங்கினது, நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு, நம்ம ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸான மசாலா தூள் இது. இப்போ கேஸை சிம்மில் வச்சு நல்லா மசாலா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஓரளவு வதங்கிருச்சு, நம்ம வந்து நான் வந்து அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கட் பண்ணாமல் 2 2 பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த காய்கறி வேகிறதுக்காண்டி தான் சேர்க்கணும். காய்கறி மட்டும் நம்ம வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ இதை மூடி போட்டு 5 to 7 நிமிடம் நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 7 நிமிடம் ஆயிடுச்சு, நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து ஒரு சின்ன சைஸு புளி கரைச்சி வச்சுக்கணும், நெல்லிக்காய் சைஸில். இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், புளியோட பச்சை வாசனை போகட்டும். நம்ம மூடி போட்டுக்கலாம், 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம், 2 நிமிடம் ஆயிடுச்சு. பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த சின்ன கருவாடை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 3 தண்ணியை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவாடை நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு பார்த்துக்கலாம். குறைஞ்சா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிற முறை அவ்வளோதான். இப்போ இது 4 நிமிடம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவரைக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 4 நிமிடம் கழித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 நிமிடம் ஆயிடுச்சு. குழம்போட எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. உங்களுக்கு தேங்காய் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம், அரைச்சி, நான் சேர்க்கலை. அதனால் நீங்களும் கண்டிப்பாக அந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.